ஓகே. ஸோ இப்போ பண்ண போகிறது வந்து நான் சொன்னேன்ல நீர் மாங்காய் உப்பு மாங்காய். ஸோ நான் இவ்வளோ நாள் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, மாங்காயில் உப்பும் போட்டு தண்ணியும் ஊற்றி வச்சுருவேன். ஆனால் அது வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள்லேயே கெட்டு போயிடும். அந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ அதிலிருந்து நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, ஸோ இருக்கிற மாங்காவை பொறுத்து பாதி வினிகர் பாதி தண்ணி. ஓகே. ஸோ வினிகர் நான் யூஸ் பண்ணுறது ஒயிட் வினிகர், அதை வந்து ஒரு சாஸ் பேனில் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பாதி வினிகர், இதே அளவுக்கு தண்ணி விட போகிறேன். ஸோ தண்ணி, ஸோ இப்போ வந்து இதை அடுப்பில் வச்சு பாயில் பண்ண போகிறேன். ஓகே, இதில் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சுகர் ஆட் பண்ணும். ஓகே, சுகர் வந்து எதுக்குன்னு நினைப்பீங்க, எனக்கு வந்து ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும், அதனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுவேன். அதே மாதிரி சால்ட். ஸோ நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சால்ட்டும் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணி இப்போ நான் இதை அடுப்பில் வச்சு ஒரு கொதி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியும் பச்சை மிளகாவையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து அந்த உப்பு மாங்காயில் போடுறதுக்கு தான். ஸோ நான் இப்போ பண்ணுற இந்த பிக்கல் வந்து வெறும் போல் சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இனி நம்ம வினிகர் சுகர் தண்ணி வந்து கொதிச்ச உடனே இதையும் அந்த தண்ணியில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதுவும் அப்படி பிக்கில் ஆகும். ஸோ நான் இதில் வந்து உங்களுக்கு மெயினாக சொல்ல வேண்டியது வந்து என்னென்னா, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து சுகர் போட வேணாம்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த வினிகரில் அந்த சுகரும் கலந்து இந்த மாங்காயில் ஊறும்போது மாங்காய் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த பிக்கில் பண்ணும்போது கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வினிகர் கொதிக்கிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்மளோட வினிகர் சுகர் மிக்சர் வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காயில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் கூல் ஆகட்டும். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மாங்காவை 2 பாட்டிலில் அடைச்சிருக்கேன். ஸோ யாருக்காக கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம். அதனால் அதுக்கப்புறம் என்னமோ சொல்லணுன்றது, இந்த பிக்கிள் லிக்விட் வந்து நீங்கள் வந்து மாங்காவுக்கு தான் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து எதுக்கெல்லாம் பண்ணலான்னா, நெல்லிக்காய், குக்கும்பர், பாவக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, எந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்து பிக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்குமே பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பச்சை மிளகாயெல்லாம் வந்து மேலே இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் எடுத்து ரெண்டுத்துலேயும் டிவைட் பண்ணி போட்டுற போகிறேன். ஸோ இந்த பச்சை மிளகாவையும் இஞ்சியும் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஜூஸை மேலே ஊற்றிடலாம். பிக்லிங், இதுதான் பிக்லிங் பிரைன். ஸோ முங்கணும், அந்த மாங்காய் முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இனி வந்து இதை மூடி வச்சிட வேண்டியதான். நீங்கள் வந்து இதை வெளியவே வச்சுக்கலாம், நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். ஸோ சேஃப்டிக்கு வேண்டி. ஸோ இது வந்து 1 டேயில் உங்களுக்கு பிக்கிள் ஆயிரும். ஸோ 1 டே கூட ஆகாது, ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸில் பிக்கிள் ஆயிரும். இங்கே பாருங்கள்.